ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் டேக் இதெல்லாம் கொடுத்து முடித்து பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த ஒரு வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து எப்படி ரேங்க் ஆகும், அந்த ரேங்க் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தால் அந்த ஒரு விஷயம் வந்து ரேங்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். இது எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுருக்கீங்களா, இது எல்லாமே நடக்குதா உங்களுடைய சேனலில், இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் ஹோம் பேஜில் சஜஷனாக வரதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு வீடியோக்கு கீழே ரெக்கமெண்டேஷனாக வரதா இருக்கட்டும், இல்லைனா சர்ச்சிங்கில் முதல்ல வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் வீடியோ ரேங்கிங்கில் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால எல்லா யூடியூபர்ஸும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் வீடியோ வந்து ரேங்க் ஆகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீடியோஸை பப்ளிஷ் பண்ணதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற ஒன்று உங்களுடைய வீடியோவில் மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனாக என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், வீடியோ பார்க்கலனா பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதிகமாக்கிக்கிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து ரேங்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன்னா என்னங்கிறதையும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பார்க்குறாங்க, ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் 1 நிமிஷம் பார்த்தாங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த ஒரு வியூவர் வந்து ஒரு 5 நிமிஷமோ இல்லை அதுக்கு மேலேயோ பார்த்துக்கிட்டு போகும்போது ஹை ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுடைய வீடியோஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி வீடியோ ரேங்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எப்பவுமே உங்களுடைய சேனலில் மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீடியோஸ்னுடைய லென்த்தை பாருங்கள், அதே மாதிரி ஆடியன்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய சேனல் வந்து ரேங்க் ஆகுது, உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நல்லா ரேங்க் ஆகுது, உங்களுடைய சேனலும் கண்டிப்பாக க்ரோ ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கடுத்ததான் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளிக் த்ரூ ரேட். இந்த தம்ப்நெயிலில் இந்த கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிற ஒன்று எந்த அளவுக்கு உங்களுடைய சேனலில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய வீடியோஸை அதிக முறை அதிக டைம், அதாவது ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் சரி அதே சமயம் மோர் டைமும் சரி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கிளிக் த்ரூ ரேட், அதாவது இந்த தம்ப்நெயில் கிளிக் த்ரூ ரேட்டை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு விதத்தில் உங்களுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தம்ப்நெயிலில் நீங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை கண்டிப்பாக வீடியோஸை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தம்ப்நெயில் வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்த கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிற ஒன்று தம்ப்நெயிலில் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுடைய க்ரோத் வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம். இதையும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோ வந்து இப்போ வியூவர்ஸ் வந்து உங்களுடைய வீடியோவை பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ ஹோம் பேஜ் சர்ச்சனோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்கோ எல்லாம் வீடியோக்கு கீழே ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு கீழே ரெக்கமெண்டேஷனும் ஏதாவது ஒன்று வருது, அந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடியோவுடைய ரேங்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரேங்கிங்க்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவையான ஒன்று. உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீடியோவில் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் டைமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதிகமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக அது வந்து இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய சேனல்லையும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உங்களுடைய வீடியோ ரேங்க் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வீடியோஸை வந்து ரேங்க் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், கமெண்ட்ஸ், இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதோ, அதாவது கமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரிப்ளேஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் நிறைய வர்றதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸில் அது எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் உங்களுடைய வீடியோஸை கொண்டு போகிறதுக்கு அது ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிரியேட்டர்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை கொடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்குது உங்களுடைய வீடியோ வந்து ரேங்க் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால மோர் கமெண்ட்ஸ், மோர் டிஸ்லைக்கோ, மோர் லைக்ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். அதனால வீடியோ ரேங்கிங்க்கு இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத உங்களுடைய வீடியோவில் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஆகலைன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக
கண்டிப்பாக அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுடைய வீடியோஸை ரேங்காக வைக்க ஒரு சின்ன விஷயமா இருக்குது, அதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எந்த அளவுக்கு ஹையாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரேங்கிங்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிற ஒன்று தம்ப்நெயிலில் அதிகமாக பார்த்துக்கோங்க. ஏர்னிங்ஸில் இல்லை, ஏர்னிங்ஸில் வந்து கிளிக் த்ரூ ரேட் வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். தம்ப்நெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிளிக் த்ரூ ரேட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தம்ப்நெயிலில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை வந்து செலவிடுங்க அப்படிங்கிறத சொல்லுதேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதில் லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் பண்ணுறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வைக்கிறது அந்த ஒரு வீடியோ, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரேங்கிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரேங்க் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து கற்றுக்கோங்க. எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனல்லையும் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து என்னென்ன மாதிரி ரேங்க் ஆகுது, இது என்ன காரணத்தினால ரேங்க் ஆகுது, இதை வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய சேனல்லையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்ததுனால கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. கைஸ் கைஸ் அதே மாதிரி மோர் அப்டேட்ஸ் அண்ட் என்ன காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி, பாய், சி யூ நெக்ஸ்ட் டைம். நல்ல வீடியோ சந்திப்போம்.